வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தர். வேலையிலும் சரி தொழிலும் சரி இந்த ரெண்டுலையும் வந்து எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே வந்து காமனாக ஒரே ஒரு குவாலிட்டி தான் இருக்குது. ஸோ அந்த குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தமிழ் சினிமாவின் மிக பெரும் இரு ஆளுமைகளை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அவங்க வாழ்க்கையை லைட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம், அதன் மூலமாக அது என்ன குவாலிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு கமல் அவர்களை எடுத்துக்கலாம். ஸோ கமல்ஹாசன் அவர்கள் வந்து 60 ஆண்டு காலம் வந்து நடித்து கொண்டு வருகிறார். ஸோ தமிழ் சினிமாவில் பயணம் செய்துள்ளார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து நடிப்புக்கு பெயர் போனவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்துக்கு மேலே வெறும் நடிக்கிறத மட்டும் செய்யாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா பல துறைகளில் பரிணாமிக்கிறார். உதாரணத்துக்கு வந்து டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு எழுதுறாரு, பாட்டு பாடுறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் செய்யாத ஒரு வேலையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாமே கற்றுக்கிறாரு. ஸோ இப்படி அவர் பண்ணும்போது அவர் வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அது வந்து அவருக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சைடு. இன்னொரு சைடு அப்படின்னு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ரஜினி அவர்கள். அவர் வந்து 40 ஆண்டு காலம் வந்து தமிழ் சினிமாவை ஆட்சி செஞ்சுட்டு வராரு அப்படின்னு தான் வந்து என்ன சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட ரஜினி அவர்கள் அவருடைய ஒரு திறன் என்ன, ஒரு மிகப்பெரிய திறமை என்ன, அவரை பற்றி அந்த பேர் சொன்னாலே வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வர ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது வந்து ஸ்டைல். அது அவருக்கும் நல்லா தெரியும். ஸோ இன்றைக்கும் வந்து அவருடைய சுறுசுறுப்பு ஸ்டைலை அடிச்சுக்கிற கால் கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போது சமீபத்தில் வந்து இந்த பேட்ட பட டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, நான் ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவேன், ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஏதாவது ஸ்டைலோட ரெடியாக இருங்க சார் அப்படின்னு சொல்லி போயிடுவேன். அவர் வந்து பார்த்தா எங்களை எல்லாத்தையும் அசத்துற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டைலோ ஒரு டெக்னிக்கோட ரெடியாக இருப்பார் அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து எடுத்துக்கிட்ட ரூட் வந்து வெவ்வேறு டிஃப்ரெண்டான ரூட்ஸ். ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து காமனாக இருந்த ஒரே ஒரு குவாலிட்டி என்ன, அந்த குவாலிட்டியோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மைண்ட் செட்டு. அது என்ன மாதிரியான மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனரியல் மைண்ட் செட்டு. ஸோ அது என்ன ஆண்டர்ப்ரனரியல் மைண்ட் செட் அப்படிங்கிறத இன்னும் நம்மளுடைய உதாரணங்களை வச்சு, நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள உதாரணங்களை வச்சு புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம். இந்த கமல் அவர்களுடைய திறன்கள் வந்து யாருக்கு அதிகமாக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோருக்கு அதிகமாக பயன்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ்மேன் இருக்கீங்க, ஒரு பிசினஸ் தொடங்குறீங்க அப்படின்னா வெறும் சேல்ஸை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது. மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கணும், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தெரிஞ்சுக்கணும், லாஜிஸ்டிக்ஸ் என்னன்னு தெரியணும், ஹெச்ஆர் என்ன அப்படிங்கிறது தெரியும். எல்லா விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் தான் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் அவருடைய துறையில் அதிகபட்ச திறன் வச்சிருப்பாரு. இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களுடைய இந்த மாதிரியான ஒரு திறன் யாருக்கு அதிகமாக பயன்படும் அப்படின்னா வேலைக்கு போறாங்களே அவங்களுக்கு பயன்படும். எப்படி பயன்படும் அப்படின்னா நீங்க ஒரு சேல்ஸ்மேனா இருக்கீங்கன்னா நீங்க தான் சேல்ஸ்ல பிஸ்தா இருக்கணும். இதே நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா அந்த துறையில உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேருக்குமே வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா இந்த ஆண்டர்ப்ரனரியல் மைண்ட் செட் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அது என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்து தொழில் செய்வது சிறந்தா இல்லை வேலை செய்வது சிறந்ததா அப்படிங்கிற கம்பேரிசன் வீடியோ கிடையாது. வாழ்க்கையில் தொழில் செய்கிறவங்க எல்லாருமே வந்து ஜெயிச்சவனும் கிடையாது, வாழ்க்கையில் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே தோத்தவனும் கிடையாது. ஆனால் விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, தொழில் செய்யுங்க, வேலைக்கு போங்க, ஆனால் நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே மன நிறைவு கிடைக்கணும், நம்ம வந்து தன்னிறைவாக இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு வந்து ரொம்ப அவசியம். ஸோ விஷயத்துக்கு வர இதில் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான அந்த குவாலிட்டி வந்து ஆண்டர்ப்ரனரியல் மைண்ட் செட் அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து நாளைக்கு ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு நீங்கள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும். எந்த ஒரு முணுமுணுப்பும் இல்லாமல் அலாரம் இல்லாமல் உங்களால் எந்திரிக்க முடியுதா அப்படிங்கிறது அங்கே ரொம்ப முக்கியம். இந்த வேலையை முடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. நீங்கள் அதுக்கு ரெடியா, ஒரு மொழியை கற்றுக்கணுங்கிறதுக்கு ரெடியா, உடனடியாக கற்றுக்குவீங்களா, இல்லை குறைஞ்சபட்சம் வந்து அந்த மொழியை முடியல அப்படின்னு தெரியும் போது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு அந்த மொழியை கற்றுக்கிட்ட ஒரு ஆளை வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை நாளைக்கு வந்து 8 மணி நேரம் கண்டினியூஸாக வேலை செய்யணும், சாப்பாடு தண்ணி மொபைல் எதுவுமே கிடைக்காது, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா, இல்லை இந்த வேலையை முடிக்கிறதுக்கு நாளைக்கு ஒரு மிக முக்கியமான அந்த துறை சார்ந்த ஒரு வல்லுநரை போய் பார்க்கணும், அவர் முன்னாடி நம்ம தயக்கமாக பேசாமல் நமக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிற அதை சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்குமா, இந்த மாதிரி பல விதமான தகுதிகளை நம் வேலையில் வெற்றி அடைகிறதுக்கு நம்ம வளர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்குமா, இல்லை நாளைக்கு இதுதான் தெரியும், நான் இது மட்டும்தான் செய்வேன், ஆனால் எனக்கு வெற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க மனிதரா, இல்லை அந்த வெற்றி அடைகிறதுக்கு அதற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் சரி தகுதிகளையும் சரி வளர்த்திக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படின்னா அது பேர் ஆண்டர்ப்ரனரியல் மைண்ட் செட். ஸோ ரஜினி ஆகட்டும் கமல் ஆகட்டும் இந்த ரெண்டு பேருமே வந்து 60 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ தடைகள்லாம் வந்திருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு குவாலிட்டியாக இருக்கிறது வந்து இந்த ஆண்டர்ப்ரனரியல் மைண்ட் செட்டாக தான் இருந்திருக்கும். ஸோ இல்லை இது வந்து சினிமா துறை மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த துறையை வேணால் எடுத்துக்கோங்க, அந்த துறையில் வெற்றியடைந்த மனிதர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற இந்த முதல் குவாலிட்டி என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டை தான் வளர்த்திருப்பாங்க. இந்த மைண்ட் செட் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.